அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங் தள்ளுபடி தள்ளுபடி செய்தல் வென் த ஹோல்டர் ஆஃப் ஏ பில் இஸ் இன் த இன் நீட் ஆஃப் மணி மணி பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஏ பில் கேஸ் கேன் பி ரிசீவ்டு ரிசீவ்டு பை டிஸ்கவுண்டிங் த பில் வித் த பேங்கர் திஸ் ப்ராசஸ் இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு அந்த பேங்கர் டிடக்ட் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த பில் விச் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட் அண்டு பேஸ் த பேலன்ஸ் இன் கேஸ் இமிடியேட்லி டு த ஹோல்டர் ஆஃப் த பில் அப்படிங்கிறாங்க. அதேமாரி தள்ளுபடி செய்தல் மாட்டு சீட்டை வைத்துள்ளவர் அதன் முதிர் தேதிக்கு முன்பே பணம் பெற விரும்பினால் அதனை வங்கியில் தள்ளுபடி செய்து ரொக்கம் பெறலாம். சரி, அதேமாரி என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸை வந்து வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து எக்ஸ்பைரி டேட்க்கு முன்னாடியே சரி மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடி என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பேங்க்கில் வந்து கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், டியூ டேட்க்கு முன்னாடியே கேஸை வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம். இம்முறைக்கு மாட்டுச்சீட்டினை தள்ளுபடி செய்தல் என்று பெயர். அதேமாதிரி இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட்டு சரியா டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறாங்க. தள்ளுபடி செய்தல் மாட்டுச்சீட்டை தள்ளுபடி செய்தல் என்று பெயர். இதற்காக வங்கியர் ஒரு சிறு தொகையை தள்ளுபடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக பேங்கர் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் அமௌண்ட்டை அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். மீதமான தொகையும் உடனே கொடுத்து விடுவார். அதேமாதிரி மீதி இருக்க தொகையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே ரிட்டையரிங் ஆஃப் பில் அண்ட் அக்செப்டர் மே மேக் த பேமெண்ட் ஆஃப் பில் பிஃபோர் இட்ஸ் டியூ டேட் அண்டு மே டிஸ்சார்ஜ் த லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. டிஸ்சார்ஜ் த லைபிலிட்டி பில் லைபிலிட்டி ஆன் த பில் இட் இஸ் கால்ட் ஆஸ் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் யூஸ்வலி த ஹோல்டர் ஆஃப் த பில் will always a construction called repeat to the drawee for the unexpired period of the bill அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன முன்கூட்டி செலுத்துதல் மாட்டுச்சீட்டின் தவணை நாளுக்கு முன்பே தொகையினை செலுத்துவதற்கு மாட்டுச்சீட்டினை முன்கூட்டி செலுத்துதல் என்று பெயர். சரியே இந்த டியூ டேட்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணால் அதுக்கு பேர் என்னென்னு பேர் என்ன ரிட்டையரிங் ஆஃப் பில் அப்படிங்கிறாங்க. சரியா, முன்கூட்டி செலுத்துதல் மாட்டு சீட்டை வைத்திருப்பவர் தமிழ் நாள் உண்மையை தொகை அளிக்கப்படுது அவருக்கு ஏற்கனவே தள்ளுபடி அளிப்பது வழக்கம். சரியா, அதேமாதிரி அந்த டியூ டேட்க்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறது வழக்கம் அப்படிங்கிறாங்க. தள்ளுபடி தொகை காலாவதியாக காலத்தை அடிப்படையில் அமையும். அதேமாதிரி டிஸ்கவுண்ட் பீரியட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் அன்னெக்ஸ் பீரியட் வந்து முடியறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும், கம்ப்ளீட் வந்து ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரினீவல். சரியா, ரினீவல் ரினீவல்னாக்கா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வென் த அக்செப்டர் ஆஃப் ஏ பில் நோன் இன் அட்வான்ஸ் தட் ஈஸி வில் நாட் பி ஏபிள் டு மீட் த பில் ஆன் இட்ஸு சரியா இட்ஸு டியூ டே ஹீசி மே ரெக்யூஸ்ட் த ட்ராயர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஃபார் பேமெண்ட்டு த ட்ராயர்ஸ் ஆஃப் த ட்ரையர்ஸ் ஆஃப் த பில் மே அக்ரி டு கேன்சல் த ஒரிஜினல் பில் அண்டு ட்ராய் ஏ நியூ பில் ஃபார் த அமௌண்ட் டியூ டு வித் இன்ட்ரெஸ்ட்டு தேர் ஆன் திஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ரினீவல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ரினீவல்னாக்கா புதுப்பித்தல் மாற்று சீட்டின் ஏற்குனர் தவணை நாளில் பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்படலாம் என்பது முன்கூட்டி அறிந்திருந்தால் அவர் எழுதுநரிடம் தொகை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்து தரும்படி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாட்டு சீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டு சீட்டை ஏற்குனர் தவணை நாளில் பணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்ட முன்கூட்டியே அறிந்திருந்தால் அவர் எழுதுனரின் தொகை செலுத்துவதன் காலத்தை நீட்டித்து தருமாறு கேட்கலாம். நம்மளால் என்ன பண்ணலாம், அமௌண்ட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுக்கு முதலே தெரிஞ்சிருந்தாக்கா என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போய் சொல்லி அந்த டேட்டை டியூ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. அந்த தருணத்தை எழுதுனர் பழைய மாட்டுச்சீட்டை ரத்து செய்யலாம். அதேமாதிரி அந்த ட்ரை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு யார் வந்து எழுதுனாலும் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. அத்தருணத்தை எழுதுன பழைய சீடு மாற்றுச்சீன் ரத்து செய்யலாம். பழைய மண்ணிலுவை தொகை மற்றும் அதற்கு வட்டியினையும் சேர்த்து புதிய மாற்றுச்சீட்டினை எழுத ஒப்புக்கொள்ளலாம். புதுசாக நீவை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஒரிஜினல் பில்லு வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து போட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானர் மறுக்கப்படுதல்
dishonor of the bill means the non payment of the amount of the bill. அதே மாதிரி when it is presented for payment மறுக்கப்படுதல் மாற்று சீட்டுக்கான தொகை தவணை நாளன்று செலுத்தப்படாமல் இருந்தால் அதனை மாற்று சீட்டு மறுக்கப்படுதல் என்று பெயர். சரி, அதேமாதிரி என்ன பண்ணணும், டியூ டேட்டில் வந்து அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறேன், டியூ டேட்டில் வந்து செலுத்தாமல் இருந்தால் அது பேர் என்னென்னு பேர்னா டிஸ்ஆனர் மறுக்கப்படுதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் ரிசீவபிள் ரெஃபர் டு பில்ஸ் ரன் த பேமெண்ட் ஃபார் விச் ஹேஸ் டு பி ரிசீவ்டுங்கிறாங்க. செலுத்திற்கு பெறுதற்குரிய மாட்டு சீட்டு என்பது எழுதப்பட்ட மாட்டு சீட்டின் பணம் பெறும் தன்மையை குறிக்கும். சரியா, அதை வந்து பணம் வந்து வாங்கக்கூடிய தன்மையை வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் த என்டிட்டி மேடா ஏபிள் அண்ட் த பையர் டெப்டார்ஸ் ஃபார் சர்டைன் பீரியடு. திஸ் இஸ் கால்டு பில்ஸு. பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் த பிஸ்னஸ் என்டிட்டி அண்டு பில்ஸ் பேபிள் ஃபார் த டெப்டார்ஸ் ஹூ ஹேஸ் அக்செப்டட் த பில்ஸ் அப்படிங்கிறாங்க. கடன் விற்பனை நடைபெறும் போது சரக்கினை அளிப்பவர் சரக்கினை பெறுபவர் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையில் மாட்டு சீட்டுன்னு எழுதுவார். சரியா, யார் வந்து குடிசை வந்து கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து பில்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து எழுதுவாங்க. இது வணிக நிறுவனத்தில் பெறுதற்குரிய மாட்டு சீட்டு என்றும் கடனாளிகளுக்கு, அதாவது யார் தொகையை செலுத்தி ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு செலுத்திற்குரிய மாட்டு சீட்டாக அமையும். சரி, யாருக்கு வந்து நம்ம வந்து எழுதுகிறோமோ அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்ஸ் ரிசீவபிள் புக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பில்ஸ் ரிசீவபிள் புக் அப்படி. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேர் நம்பர் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் இஸ் லார்ஜ் தென் ஏ செப்பரேட் பில்ஸ் ரிசீவபிள் புக் மே பி மெயின்டைன் பை ஏ பிஸ்னஸ் என்டிட்டி டு ரெக்கார்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பில்ஸ் அப்படிங்கிறா. பில்ஸ் ரிசீவபிள் சச் பில்ஸ் ஆர் டன் அண்ட் டெப்டர்ஸ் ஃபார் ஏ ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் பேபிள் அட்டு சைட் ஆன் ஆர் ஆஃப்டர் ஸ்பெசிஃபைடு பீரியடு. பில்ஸ் ரிசீவபிள் புக்கு கண்டெயின் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பில்ஸ் டிரான் அண்ட் இட்ஸ் டிஸ்போசபிள். த ஃபார்மேட் ஆஃப் த பில்ஸ் ரிசீவபிள் புக்கு இஸ் கிவன் பிலோ அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை மாட்டு சீட்டுகளை பெறுகின்ற நிலை ஏற்பட்டால் பெறுதற்குரிய மாட்டு சீக்கு குறித்த விவரங்கள் புதிய வணிக நிறுவனம் தனியாக பெறுதற்கு மாற்று சீட்டினை பராமரிக்கலாம். கடனாளிகள் அடிப்படையிலும் அவர்கள் பெற்றுள்ள தவணை காலத்தின் அடிப்படையிலும் தவணைகளை பாகுபடுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாட்டு சீட்டு எழுதப்பட்ட விவரம் அதன் செலுத்தும் காலம் போன்ற விவரங்களை கொண்டிருக்கும். அதற்கான படிவம் பின்வருமாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மெட் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் பில் ஃபார்ம் ஹோம் பில்ஸு இஸ் ரிசீவ்டு டேர்ம் ஆஃப் பில்ஸு அதேமாதிரி என்ன டியூ டேட் ஆஃப் பில்ஸு எல்எஃப் அமௌண்ட் ஆஃப் த பில்லு அதேமாதிரி இந்த ரிமார்க்கு பெறுதற்குரிய மாட்டு சீட்டு ஏடு பெறும் நாள் மாட்டு சீட்டினை ஏற்கும் நான் கடனாளி தவணை காலம் பெறுதற்குரிய நாள் பேரேட்டு பக்கையின் தொகை குறிப்பு எண் அதேமாதிரி ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருப்போம் டேட் இன் திஸ் காலம் த டேட் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த பில்ஸ் இஸ் ரெக்கார்டடு இப்போதான் மாட்டு சீட்டின் ஏற்பு நாள் பதிவு செய்யப்படுகிறது. அதே மாட்டு சீட்டின் அளித்தவர் இந்த பத்தியில் கடனாளியின் பெயர் பதியப்படும். சரி, இதில் வந்து இந்த காலம் நேம் ஆஃப் த டெப்டர்ஸ் ஹூ ஹேஸ் அக்செப்டட் த பில் அண்ட் ப்ராமிஸ்டு டு மேக் இட்ஸ் பேமெண்ட்டு இஸ் ரெக்கார்டடு த பில்ஸ் லீகலி கம்ஸ் இன் டு எக்ஸிடென்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் அக்செப்டன்ஸு அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த பத்தியில் கடனாளியின் பெயர் இந்த பத்தியில்
இந்த பதில் கடனாளியின் பேர் பதிவு செய்யப்படும், அதாவது டெப்டாரோடது. சரி, அதாவது மாட்டிஸ்டனை ஏற்றுக்கொண்டு குறிப்பிட்ட காலத்தில் தொகை செலுத்துவதாக உறுதியளிப்பார். குறிப்பிட்ட கால அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு குறிப்பிட்ட பீரியடில் என்ன பண்ணிடுற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து நாங்கள் வந்து செலுத்திடுறோம்னு ப்ராமிஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த டேம் ஆர் பீரியடு, த பில்ஸ் இஸ் டிரான் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியடு, திஸ் பீரியட் மேபி ஒன் மந்த்து. சரியா, மேபி ஒன் மந்த்து. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 மந்த்து, 3 மந்த்து, எக்ஸட்ரா. அதேமாதிரி தவணைக்கிழமை மாற்றி சீட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கென எழுதப்படும் ஆவணம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட இதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து எழுதிடுறாங்க. இந்த காலம் 1 மாதம், 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் என்றோ அது என்றோ 60 நாட்கள், 90 நாட்கள் அல்லது 120 நாட்கள் என்றோ எழுதப்படும். இந்த கால அளவு இப்பத்தில் இடம்பெறும். அதேமாதிரி என்ன பண்ண, 60 டேஸ், 1 மந்த்து, 3 மந்த்து, 60 டேஸ், 90 டேஸ், 120 டேஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுறாங்க. 3 தினங்கள் கூட்டி மாட்டிசீடம் பெறுதற்குரிய நாள் கணக்கிடப்படும். அந்த 3 டேஸ் என்ன பண்ணாங்க, ஆட் பண்ணி அந்த பில்லை வந்து எப்போ வந்து கொடுக்கணுங்கிறத என்ன பண்ணிடுவாங்க, மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டியூ டேட். சரியா, டியூ டேட் இல்லை லெஜர் ஃபோலியோ. சரி, லெஜர் ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா திஸ் காலம் கண்டெயின் த பேஜ் நம்பர் ஆஃப் த லெஜரின் விச் இஸ் த அக்கௌண்ட் ஆஃப் த அக்செப்டர் ஆஃப் த பில் அப்பியர் அப்படிங்கிறாங்க. இது இப்பத்தி பேரிட்டு பத்தியின் எந்த பக்கத்தில் மாட்டு சீட்டினை ஏற்பவர் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கிறது. யார் வந்து மாட்டு சீட்டை வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்களோடது பேர் வந்து எந்த பேஜில் இருக்குங்கிறது என்ன பண்ணுது, இது வந்து சொல்லுது. அதே மாதிரி அந்த பக்க எண்ணை இதில் பதிய வேண்டும். அந்த பேஜ் நம்பர் என்ன பண்ணணும், இதில் வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அமௌண்ட் ஆஃப் பில், த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் த பில் ஈஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். அதேமாதிரி இதில் மாட்டு சீட்டில் குறிப்பிட்ட தொகையை பதிவிட வேண்டும். அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிமார்க்கு, அதேமாதிரி குறிப்பு பற்றி, திஸ் காலம் கண்டெயின் த டீட்டெயில் ஆஃப் டிஸ்போசபிள் ஆஃப் த பில், whether the bill has discounted, been discounted or interest, honored or discounted, etc. குறிப்பு பதிவு குறிப்பிட்ட காலத்தில் மாட்டு சீட்டுக்கு தொகை செலுத்தப்பட்ட விவரத்தை பதிவிட வேண்டும். மாட்டு சீட்டினை ஏற்றல், எழுதுதல், புதுப்பித்தல் மற்றும் மறுத்தல் போன்ற விவரங்கள் இப்பத்தியில் பதிவு செய்யப்படும். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் என்ன பண்ணிடுவாங்க, அதில் வந்து கொடுத்துருவாங்கங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேபிள்ங்கிறாங்க. டீட்டெயில் ரெக்கார்ட் இன் த பில்ஸ் பேபிள் புக் ஆர் த நேம் ஆஃப் த பார்ட்டிஸ் ஹூஸ் பில்ஸ் ஆர் அக்செப்டடு அக்செப்டட் டேட் ஆஃப் த பில்ஸ் பேபிள் டியூ டேட் அமௌண்ட் எக்ஸட்ரா த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் ஹூஸ் பில்ஸ் ஆர் அக்செப்டட் வில் பி டெபிட்டட் வித் த கரஸ்பாண்டிங் அமௌண்ட் இன் த பில்ஸ் பேபிள் புக்கு. த ஸ்பெசிமென் ஆஃப் பில்ஸ் பேபிள் புக் இஸ் கிவன் பிலோங்கிறாங்க. மாற்று சீட்டு யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்கள் பெயர், தொகை செலுத்த வேண்டிய தொகை கொண்ட விவரங்கள் செலுத்தக்கூடிய மாற்று சீட்டில் பதியப்படும். டெப்டர், சரியா, இதில் வந்துட்டு யார் வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட பேர், அமௌண்ட்டு, என்ன எப்போ வந்து அவங்க டியூ டேட்டு, அதேமாதிரி அமௌண்ட்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நபரின் மாற்று சீட்டும் ஏற்கும்போது அதற்குரிய தொகை செலுத்தக்கூடிய மாற்று சீட்டு ஏற்றில் பற்று வைக்கப்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நபரோட மாட்டு சீட்டை வந்து அக்செப்ட் வந்து பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பில்ஸில் வந்து இதில் வந்து டெபிட் வந்து பண்ணுறாங்க. பில்ஸ் ஆர் அக்செப்டட் வில் பி டெபிட்டடு பற்று வைக்கப்படுகிறது. அதுக்குரிய மாட்டு சீட்டம் படிவம் பின்னொரு மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாட்டு சீட்டோட படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸு, டு ஹூம் அக்செப்டன்ஸ் இஸ் கிவன், டேம் ஆஃப் பில்ஸு, அதேமாதிரி டியூ டேட், அதேமாதிரி டேம் ஆஃப் பில்ஸு, டியூ டேட் ஆஃப் த பில்ஸு, எல்எஃப், அதேமாதிரி அமௌண்ட் ஆஃப் பில்ஸு, அதேமாதிரி ரிமார்க்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, தமிழில் ஏற்பு நாள், மாற்று சீட்டுன்னு எழுதினார், கடனீந்தோர்னே, தவணை காலம், செலுத்தக்குரிய நாள், பேரேட்டு பக்கையன். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொகை குறிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
குறிப்பு. அதேமாரி த கா திஸ் காலம் ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் த சேம் பர்டிகுலர் விச் ஆர் ரெக்கார்டட் இன் த பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிள் புக் வென் தேர் இஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் த பிஸ்னஸ் என்டிட்டி மே மே அக்செப்ட் ஏ பில் பில் ட்ரான் பை ஏ பில் ட்ரான் பை த சப்ளையர் ஆர் கிரெடிட்டர் இட் இஸ் கால்டு பில்ஸ் பேபிள் ஃபார் த பிஸ்னஸ் என்டிட்டி வேர் தேர் ஆர் லார்ஜ் வேர் தேர் ஆர் லார்ஜ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சச் பில்ஸ் பேபிள் ஏ செப்பரேட் பில்ஸ் பேபிள் புக் மே பி மெயின்டைன் தோஸ் தோஸ் பில் தோஸ் பில்ஸ் பேபிள் புக் இஸ் ஏ சப்ஜிடரி புக்ஸ் புக் மெயின்டைன் டு ரெக்கார்டட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா இப்படிவத்தில் உள்ள பத்திகள் பெரும்பாலும் பெரிது கிரமாட்டிசீட்டினை போலவே உள்ளன. கடன் கொள்முதல் நடைபெறும் போது சரக்களிப்பவர் எழுதும் மாட்டுசீட்டினை வணிக நிறுவனம் ஏற்கலாம். சரி, அதை வந்து யார் வந்து எடுத்துக்கலாம், அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து ஏற்றுக்கலாங்க. எதுக்கு செலுத்தக்குரிய மாட்டுசீட்டு எனப்படும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாக்கா அதுதான் என்னது பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செலுத்திருக்க மாட்டுசீட்டு அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது இதற்கான செலுத்திருக்க மாட்டுசீட்டு ஏடு பராமரிக்கப்படலாம். அதேமாதிரி இதுக்கு வந்து நிறைய வந்து நிறைய வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு புக் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். எனவே செலுத்திருக்கிற மாட்டுச்சீட்டுகளை புதிய பதிய பராமரிக்கும் ஒரு துணை ஏடு செலுத்திருக்க மாட்டுச்சீட்டு ஏடு என்னப்படும். அதே வந்து என்ன பில்ஸ் ரிசீவபிள் அண்டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டுன்னு என்ன பண்ணுறாங்க இதை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த வரைக்கும் படித்து பாருங்கப்பா, எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள், ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.